டைரக்டர் சங்கர் வழங்கும் வசந்தபாலன் இயக்கத்தில் அர்ஜுன் தாஸ் மற்றும் துஷாரா நடிக்கும் அநீதி வரும் ஜூலை 21 முதல் திரையரங்குகளில். அருண் பிரகாஷ் நடராஜன் இயக்கத்தில் காதல் 3 அடி துவாஃபுலகத்தோடு ஒரு கியூட்டான லவ் ஸ்டோரி சொல்லக்கூடிய ஒரு நல்ல மெசேஜ் உள்ள படமா இருக்கு. நிறைய விருதுகளையும் பெற்றிருக்கு. இந்த படத்தோட முழு வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கு. அரும் வெல்லும் நம்ம இருக்கிற வரைக்குமே எல்லாருக்கிட்டயுமே உண்மையா இருக்கணும், உண்மையை மட்டும்தான் பேசணும் அப்படின்னு பிக் பாஸ் சீசன் 6ல மக்களோட மனசை கவர்ந்த விக்ரமனா இந்த காரியத்தை செஞ்சிருக்கிறது அப்படிங்கிற மாதிரிதான் கிருபா முனுசாமி அப்படிங்கிறவங்க ட்விட்டர் பக்கத்துல விக்ரமனுக்கு எதிராக எல்லா ஆதாரங்களுமே ஷேர் பண்ண போது அந்த சமயத்துல விக்ரமனுமே அதே ஸ்பாட்டுக்கு வந்திருந்தாரு அப்படின்னு. சோ அப்பத்துல இருந்தே நாங்க ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டை தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னு. 2020ல நான் லண்டனுக்கு விசிட் பண்ணிருந்தேன். அந்த சமயத்துல நான் ஏர்போர்ட்ல நின்னுட்டு இருக்கும் போது வாலண்டியரா விக்ரமன் என்னை பாக்கணும் அப்படின்னு சொல்லி என்னை பார்க்க வந்திருந்தாரு. அண்ட் அதுக்கப்புறமா நான் லண்டன்ல இருக்கும் பொழுது விக்ரமன் என்னை லவ் பண்றதா சொல்லியிருந்தாரு. அதுக்கப்புறமா ஒரு 2 இயர்ஸ்க்கு நாங்க வந்து ரொம்ப டீப்பா பிசிக்கல் ரிலேஷன்ஷிப்ல இருந்தோம். இன்னைக்கு நீங்க பாக்குற விக்ரமன் என்னெல்லாம் பேசுறாரோ அதெல்லாமே என்கிட்ட இருந்து கத்துக்கிட்ட விஷயங்கள் தான். நான் என் லைஃப்ல நடந்த நிறைய வாழ்க்கை தத்துவத்தை தான் அவருக்கு எடுத்து சொல்லிருக்கேன். அதைதான் இப்ப உங்க முன்னாடி அறிவு பூர்வமா ஷேர் பண்ற அப்படின்னு அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூல நிறைய விஷயங்கள் ஷேர் பண்றாரு இல்லையா, அதெல்லாமே என்னோட பாயிண்ட்ஸ் தான். நான் சொல்லி கொடுத்த வழியில தான் அவர் இப்போ உங்ககிட்ட பேசி உங்களோட மனசை கவர்ந்துட்டு வந்துட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம நாங்க ரிலேஷன்ஷிப்ல இருக்கும் போது அவர் என்கிட்ட ரொம்பவே நல்லா பேசுவாரு. அந்த சமயத்துல என்கிட்ட ரொம்ப அட்டாச்மெண்டா இருந்தாரு. அப்போ நான் அவருக்கு கார்ல இருந்து ஐபோன், ஐ வாட்ச், நிறைய காஸ்ட்லியான திங்ஸ் எல்லாமே அவருக்கு வாங்கி கொடுத்துருக்கேன். அதுக்கு டவுன் பேமெண்ட் கட்டினதுனாலதான் இப்போ இஎம்ஐயும் கட்டிட்டு இருக்கிறதுனாலதான் இதெல்லாம் வாங்கி கொடுக்க சொன்னவரு இது வரைக்குமே எனக்கு ஒரு பைசா கொடுத்தது கிடையாது. அவர் என்கிட்ட இருந்து என்னெல்லாம் வேணுமோ அது எல்லாமே என்கிட்ட இருந்து எடுத்துக்கிட்டாரு. அதுக்கப்புறமா கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அவர் பண்ற விஷயங்கள் எல்லாமே எனக்கு ரொம்ப தப்பா பட்டு நான் பணத்தை வந்து திருப்பி கேட்கும் பொழுது அந்த சமயத்துலதான் நான் பேசுறதுக்கு கூட ரெஸ்பாண்ட் பண்ணாம எனக்கு ஒரு ரிப்ளை கூட கொடுக்காம அவர் பிக் பாஸ்க்குள்ள என்ட்ரி கொடுத்தாரு. பிக் பாஸ் சீசன் 6ல அவர் ஷேர் பண்ண கருத்துக்கள் ஆகட்டும் இது எல்லாமே நான் சொன்ன விஷயங்கள் தான். அவர் அப்படிதான் உங்ககிட்ட ஸ்கோர் பண்ணிருந்திருக்காரு. அவர் வந்து லவ் பண்ணும் போதே அவர் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்கிட்ட இன்ட்ரோ கொடுத்திருந்திருக்காரு. அப்படி இருக்கும் பட்சத்துல அவர் பிக் பாஸ் சீசன் 6 விட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறமா இப்ப மறுபடியுமே ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்காரு. அந்த விஷயம் எனக்கு தெரிய வந்த உடனே நான் அவர்கிட்ட இதை பத்தி கேட்டேன். அதுக்கு விக்ரமனோட தரப்புல இருந்துமே ஆமா நாங்க ரெண்டு பேருமே 1.5 வருஷமா லவ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு அவர் ரிப்ளை கொடுத்திருந்தாரு. இதை பத்தி அவரோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டு இருந்த போது அவர் வந்து தப்பான கையில இருக்காரு அப்படின்னு அவரோட ஃப்ரெண்ட்ஸுமே என்கிட்ட சொல்லியிருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம சரி நீங்க பணம் எல்லாமே தப்புதானு அப்படின்னு சொல்லி நான் நிறைய ஆதாரங்கள் வச்சிருக்கேன். இதை வச்சு உங்க மேல நான் கம்ப்ளைண்ட் ரேஸ் பண்ண போறேன் அப்படின்னு அவர்கிட்டயே நான் இன்ஃபார்ம் பண்ண போது உன்னால என்ன ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு இப்ப ரிப்ளை பண்ணிருக்காரு. நீங்க எல்லாருமே பிக் பாஸ் சீசன் 6ல விக்ரமன் ஏன் ஜெயிக்கல அப்படின்னு நிறைய பேர் நினைச்சிருந்தீங்க. ஆனா அவருடைய சுயரூபமே இதுதான் அப்படிங்கிற மாதிரி கிருபா அவங்களுடைய ட்விட்டர் பக்கத்துல ஷேர் பண்ணிருந்திருக்காங்க. நிறைய ஆதாரங்கள் ஷேர் பண்ணிருக்காங்க. விக்ரமன் அவங்க கூட க்ளோஸா இருக்கிற மாதிரியும் அவங்க பேசின சாட்ஸ் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிருக்காங்க. பிக் பாஸ் சீசன் 6ல அவ்வளவு ஓட் பண்ணியுமே எப்படி வந்து அசீம் ஜெயிச்சாரு, அசீம் ஜெயிச்சதுல நியாயமே கிடையாது, மக்களின் நாயகன் விக்ரமன் தான் அப்படின்னு நிறைய மக்கள் விக்ரமனுக்கு ஆதரவா அசீம் அந்த டைட்டில் ஜெயிச்ச போது ஷேர் பண்ணிருந்தாங்க. அப்ப கூட விக்ரமன் நியாயத்தை பத்தி தான் பேசுவாரு, நியாயத்தோடைய பக்கம் தான் நிப்பாரு அப்படின்னு அவருக்கு அவ்வளவு ஃபேன்ஸ் இருந்தாங்க. அப்படி இருக்கும் விக்ரமன இந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ணிருக்காரு அப்படின்னு யாராலையுமே நம்ப முடியல இந்த ப்ரூஃப்ஸ் எல்லாமே பார்க்கும் போது. அண்ட் இதுக்கு அசீமோட தரப்புல இருந்து நேத்திக்கு ஒரு போஸ்ட் ஷேர் பண்ணிருக்காரு. நீ பற்ற வைத்த நெருப்பொன்று பற்றி எறிய உனை கேட்கும், நீ விதைத்த வினையெல்லாம் உன்னை இறக்க காத்திருக்கும் அப்படின்னு இந்த கேப்ஷன் தான் மென்ஷன் பண்ணி என் தத்துவம் ரீச் ஆகும், என்ன கொஞ்சம் லேட்டா ஆகும் அப்படின்னு பை அசீம் அப்படிங்கிற ஒரு கேப்ஷன் தான் கொடுத்திருக்காரு. அதுக்கு கபாலி படத்துல இருந்து நெருப்புடா அப்படிங்கிற சாங்குமே அந்த பிக்சர்ல மென்ஷன் பண்ணிருக்காரு. கிருபா சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாத்துக்குமே விக்ரமனோட தரப்புல இருந்து இப்ப வரைக்குமே எந்த ஒரு ரியாக்ஷனுமே கிடையாது, ரிப்ளையுமே கிடையாது. ஆனா அவர் என்ன சொல்ல போறாரு அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். எவ்வளவு ஆதாரங்கள் சப்மிட் பண்ணிருக்கும் போது கிருபாவோட தரப்புல இருந்து கண்டிப்பா நியாயம் இருக்கும் அப்படின்னு தான் எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. இதை பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத கமெண்ட் மூலமா ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து அப்டேட்ஸ்க்கு இந்தியா கிளட்சோட இணைஞ்சிருங்க. டைரக்டர் சங்கர் வழங்கும் வசந்தபாலன் இயக்கத்தில் அர்ஜுன் தாஸ் மற்றும் துஷாரா நடிக்கும் அநீதி வரும் ஜூலை 21 முதல் திரையரங்குகளில். அருண் பிரகாஷ் நடராஜன் இயக்கத்தில் காதல் 3 அடி துவாஃபுலகத்தோடு ஒரு கியூட்டான லவ் ஸ்டோரி சொல்லக்கூடிய ஒரு நல்ல மெசேஜ் உள்ள படமா இருக்கு. நிறைய விருதுகளையும் பெற்றிருக்கு. இந்த படத்தோட முழு வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம்.